சென்னை திருமலை வயலில் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியிலிருந்து தவறி விழுந்த குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தையின் தாயார் ரம்யா கோவை காரமடை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பரிமலா இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். பரிமலா, என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம் அம்ரூத். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருந்து தவறி விழும் நிலையில் இருந்த குழந்தை அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களால் பத்திரமாக காப்பாற்றப்பட்டது. இந்த நிலையில் குழந்தையின் தாய் கோவை பெரிய நாயக்கன்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய காரமடை பகுதியில் உள்ள வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாயின் பெயரானது ரம்யா, இவரது கணவர் வெங்கடேசன், இவர்களது சொந்த ஊர் காரமடையாகும். இவர்கள் சென்னை திருமுல்லை வாயில் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த சில ஆண்டுகளாக குடியிருந்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் குழந்தை காப்பாற்றப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அங்கிருந்து சொந்த ஊரான கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரமடை பகுதிக்கும் வந்திருக்கிறார்கள். நேற்று வீட்டில் அனைவரும் வெளியே சென்றிருந்த பொழுது தூக்கிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்கொலை செய்து கொண்ட ரம்யா சிறிது நாட்களாகவே மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணை குறித்து காரமடை போலீசார் விசாரணையும் சம்பவ இடத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். திடீரென்று அந்த பகுதியில் ரம்யா என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அம்ரோ, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.